வணக்கமன் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் கதிரேசன் அவருடைய இயக்கத்தில் லாரன்ஸ் நடித்து இன்னைக்கு தேட்டர்ஸில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற ருத்ரன் இந்த ருத்ரன் படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடைசியாக ராகவ லாரன்ஸ் அவர் நடித்து ரிலீஸ் ஆன படம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா த்ரீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை இப்போது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரன் படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த ருத்ரன் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஒன்லைனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தோடைய ஹீரோ வந்து தொடர்ந்து கொலைகள் பண்ணுறாரு ஒவ்வொருத்தரையாக கொண்டுகிட்டே வராரு ஸோ எதுக்காக ஹீரோ இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணுறாரு இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிற தான் இந்த ருத்ரன் படத்தோடைய ஒன் ஸ்டோரி ஸோ இந்த ருத்ரன் படத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தோடைய ஹீரோ வந்து மக்கள் சூப்பர் ஸ்டார் ராகவ லாரன்ஸ் அவருடைய கேரக்டர் நேம் வந்து ருத்ரன் படத்தோடைய வில்லன் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்மி நாயகன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவருடைய பேர் வந்து பூமி ஸோ வில்லனால் பாதிக்கப்பட்ட ஹீரோ மறுபடியும் வில்லனை பழி வாங்குறதுக்காக ஹீரோ வராரு ஸோ அப்படி எந்த விஷயத்தில் ஹீரோ வந்து வில்லனால் பாதிக்கப்பட்டார் தான் இந்த ருத்ரன் படத்தோடைய கதையே இந்த படத்தோடைய ஸ்டோரி கேட்கும் போதே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் படத்தோடைய ஸ்டோரி டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய காலத்து டெம்ப்ளேட் ஸோ ஹீரோ வந்து ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணிக்கிட்டே வருவார் கடைசியாக தான் மெயின் வில்லனை ரீச் பண்ணி அவரை வந்து கொலை பண்ணுவார் ஏன்னா ஆரம்பத்திலே மெயின் வில்லனை கண்டுபிடிச்சி கொலை பண்ணிட்டார் படம் வந்து அங்கேயே முடிஞ்சு போய்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துனால ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணிக்கிட்டு கடைசியாக தான் மெயின் வில்லன் கிட்ட போவாரு கிளைமேக்ஸில் ஹீரோக்கும் வில்லனுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்குவன்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கிற ஒரு படம் இந்த ருத்ரன் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில பார்த்துட்டோம் ஸோ அதே வகையில் வந்த இன்னொரு படம் தான் வந்து இந்த ருத்ரன் எதனால் இந்த படத்துக்கு ருத்ரன் அப்படிங்கிற டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல ருத்ரன் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டிலை விட காஞ்சனா பார்ட் ஃபோர் அப்படிங்கிற டைட்டிலே வச்சிருக்கலாம் அந்த டைட்டில் வந்து இதை விட ரொம்பவே ஆப்டன் அந்த படத்துக்கு பொருந்திருக்கும் அப்படி தான் அந்த படம் வந்து இருந்துச்சு ஸோ காஞ்சனா சீரிஸ்க்கும் இந்த ருத்ரன் படத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ காஞ்சனா சீரிஸ் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்ட் டொன் பார்ட் டூ பார்த்தீன்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க அந்த படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹாரர் காமெடி அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் கண்டிப்பாக லவ் இருக்கும் கிளாமர் இருக்கும் ஹாரர் இருக்கும் காமெடி இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் அப்புறம் ஆக்ஷன் சீக்குவன்ஸ்ஸு பாட்டு டான்ஸு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இந்த ருத்ரன் படத்துலையுமே இருக்குது எக்ஸெப்ட் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஹாரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் கிடையாது ஸோ இதை ரெண்டுத்தை தாண்டி மீதி எல்லா விஷயங்களும் அப்படியே இந்த படத்தில் வச்சுருக்காங்க இப்போ காஞ்சனா சீரிஸில் பார்த்தீங்கன்னா பேய் வந்து ஹீரோ உடம்புக்குள்ளே போயிடும் ஹீரோ உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அதுவுமே ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணி கடைசியாக தான் வந்து மெயின் வில்லன் கிட்ட போகும் மெயின் வில்லன் கிட்ட போகும்போது ஒரு சாமி பாட்டு பயங்கரமாக ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி மெயின் வில்லனை வந்து வதம் பண்ணிடும் அதே தான் இங்கேயுமே நடக்குது என்ன ஒரே ஒரு விஷயம் ஹீரோக்குள்ளே பேய் போறல ஆனால் ஹீரோ அதே ஹீரோ தான் ஸோ இந்த ருத்ரன் படத்தோடைய கிளைமேக்ஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா காஞ்சனா சீரிஸ் உடைய கிளைமேக்ஸ் ஃபைட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஸோ இந்த ஃபைட்டில் வந்து ஒரு பக்கம் ராகவா லாரன்ஸ் இன்னொரு பக்கம் சரத்குமார் சாரி இந்த மாதிரி சொல்லக்கூடாது காஞ்சனாவில் வந்து ஒரு டைலாக் இருக்கும் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்னு அந்த மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சாமிக்கும் சண்டை ஏன்னா இந்த படத்துலேயே ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க சரத்குமார் வந்து நான் பூமிடா அப்படின்னு அவர் சொல்லுவார் உடனே ராகவலாரன்ஸ் வந்து நீ பூமினா நான் அந்த பூமியை படைத்த சாமிடா ருத்ரன் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஸோ இதே மாதிரி காஞ்சனா படங்களுமே நம்ம டயலாக்ஸ் வந்து பார்த்துருப்போம் நீ மாசுனா நான் பக்கா மாஸ் நீ மாசுனா நான் டபுள் மாஸ் அப்படின்னு அதே டோனில் அதே மாதிரியான டைலாக்ஸ் வந்து இந்த படத்துலையுமே இருக்குது ஸோ டைலாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா சீரிஸில் எப்படிலாம் நம்ம டைலாக்ஸ் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி டைலாக்ஸ் தான் இந்த படத்துலேயுமே வச்சிருக்காங்க ஹீரோவும் வில்லனும் ஃபைட் பண்ணும்போதே இதுலேயுமே ஒரு பேட்டன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன ஹீரோ பஸ்ட் வில்லன் கிட்ட பயங்கரமா அடி வாங்கி ஒரு கட்டத்தில் விழுந்துருவாரு கீழே விழுந்த ஹீரோ அவ்வளோதான் ஹீரோடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது பயங்கரமாக மோட்டிவேஷன் ஆகி திரும்ப ஹீரோ எழுந்திரிச்சி நின்று வில்லன் அடித்து துவம்சம் பண்ணுவார் ஸோ இதே பேட்டர்ன் வந்து இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இதில் காமெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டார் வந்து ஹீரோவை அடித்து தும்சம் பண்ணதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு சின்ன டான்ஸ் போடுறார் ஸோ கடைசியாக சிம்மராசி படத்தில் அவருடைய டான்ஸை பார்த்து ரசித்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த ஃபைட் சீக்குவென்ஸில் ஒரு சின்ன டான்ஸ் பிட் ஆடி இருக்காரு நிறைய வ்ளாக் பண்ணுற யூடியூபர்ஸ் வந்து இந்த ஒரு டயலாக்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எதர்ச்சியாக நான் இந்த கடைக்கு போனேன் அன்னைக்குன்னு இந்த கடையில் இந்த ஒரு டிஷ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின்குள்ளே நடக்கிற காதலும் வந்து எதர்ச்சியாக தான் நடக்கும் இதுவும் பழைய பேட்டன் தான் ஸோ ஹீரோ ஹீரோயின் வந்து எதர்ச்சியாக ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க மறுபடியும் இன்னொரு இடத்துல எதிர்ச்சியாக ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எதேர்ச்சியாக இவங்களுக்குள்ளே வந்து காதல் உருவாகும் காதல் உருவான உடனே எதர்ச்சியாக ஒரு சாங் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி எதிர்ச்சியான சம்பவங்கள் நிறைய இந்த படத்தில் வந்து இருக்கும் ஸோ காமெடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமெடியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் இந்த படத்தில் வந்து தாய் சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் இருக்குது அம்மா சென்டிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அள்ளி தெளிச்சிருக்காங்க பட் அந்த சென்டிமெண்ட்டும் வந்து பெரிய லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஸ்டண்ட் ஆக்ஷன் கோரியோகிராஃபிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சும்மா அடித்து பறக்க விட்ருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பம்பேஸ் தானு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது போல் ஸோ அப்படி தான் இருந்தது கண்ணாபுனான்னு அடித்து பறக்க விட்றது ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ராகவாலாரன்ஸ் நடந்து வருவார் முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆளு லெஃப்ட் டு ரைட் அப்படியே கிராஸ் ஆவாங்க ஸோ இந்த மாதிரி என்னென்னமோ இந்த படத்தில் பண்ணி வச்சுருக்காங்க பயங்கர மாசான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் ஃபைட்லேயுமே கிரிஞ்சு தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் டூவாக தான் போயிருக்கு எல்லாத்தையுமே அளவாக கம்மி பண்ணி கரெக்டாக பிளேஸ் பண்ணிருக்கலாம் பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஃபைட் சீக்வன்ஸில் பாலியாவுக்கே டஃப் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க போல ஆனால் பாலையாவை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா நம்ம லாரன்ஸ் வந்து பக்கா மாஸ் டபுள் மாஸாக இருக்கலாம் ஆனால் நம்ம பாலையா வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் மாஸ் ஸோ இந்த ருத்ர படத்தோடைய ஸ்டோரி வந்து ரொம்ப யூஸ்வலான ஒரு ஸ்டோரி அதே மாதிரி அதுக்கான ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போரான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் பண்ணியிருக்காங்க அது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும் செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும் ஸோ எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு சுவாரஸ்யம் அப்படிங்கிறது இருக்காது ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது எப்படா படம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு இந்த ஃபீல் வந்து எப்போ கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல்க்குலாம் முன்னாடியே வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆமாம் இன்ட்ரவல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு ஸோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போரான ஒரு ஃபிலிமாக தான் இந்த ருத்ரன் படம் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் கிரிஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அப்படின்லாம் கிடையாது இந்த படத்தோடைய லவ்வாக இருக்கட்டும் காமெடி ரிவஞ்சு ஆக்ஷனு சென்டிமெண்ட்னு எல்லாத்துலேயுமே கிரிஞ்ச் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஸோ படத்தோடைய பாசிட்டிவ் அப்போ எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக பட்ட விஷயம் வந்து படத்தோடைய சாங்ஸ் அது மே வந்து எல்லா சாங்ஸுமே நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு சாங்ஸ் ஒன்று வந்து ஜொர்தால இன்னொன்னு வந்து அந்த பாடாத பாட்டு ரீமிக்ஸ் அந்த ரெண்டு சாங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு ஜொர்தால சாங் வந்து ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் பாடாத பாட்டு எல்லாம் ரீமிக்ஸ் ஸோ அந்த சாங் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க ஸோ இந்த ரெண்டு சாங்ஸ் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இந்த ரெண்டு சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு அது ஆடியோவாக கேட்கும் போதும் சரி விஷுவலாக பார்க்கும்போதும் சரி விஷுவலாக கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் ஏன்னா இது வந்து ராகவா லாரன்ஸ் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால அவருடைய படங்களில் சாங்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் விஷுவலாகவும் டான்ஸ் கோரியோகிராஃபி எல்லாமே வந்து நல்லா பண்ணிவிடுவாங்க அவருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு சாங்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய எண்டில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் ஓகே ஆனால் மெசேஜ் அப்படிங்கிறதுமே வந்து நிறைய படங்களில் நிறையா நல்ல நல்ல கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது நல்ல கண்டென்ட்டோட சொல்லும் போது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அது வந்து போய் மக்கள்கிட்ட போய் சேரும் கன்டென்ட்டை சொதப்பிட்டு வெறும் மெசேஜ் மட்டும் சொல்கிறதுனால எந்த ஒரு பிரோஜனமும் வந்து கிடையாது ஸோ அந்த வகையில் மெசேஜ் ஒரு நல்ல மெசேஜ் தான் ஆனால் கன் அதுக்கேத்த மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அமையல சரி இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ருத்ரன் படத்துல நெஞ்சே வெடிச்ச ஒரு மூமெண்ட் ஒண்ணு இருக்கு அப்படி என்ன ப்ரோ பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்தோடைய எண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க அந்த ட்விஸ்ட பார்த்த உடனே ஆள விடுங்கடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அந்த ட்விஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கெஸ்ட இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருக்கணும் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ மொத்தமா இந்த ருத்ரன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப புவரான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அமைஞ்சிருக்கு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு போய் பாருங்கள் இந்த ருத்ரன் படத்துக்கு டிலேட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து டூ அவுட் ஆஃப் ஃபைவ்